பொருளாதார வளர்ச்சி பல மடங்கு சரிஞ்சதால ஆட்டோமொபைல் துறையும் ரியல் எஸ்டேட் துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. பொருளாதார மந்தநிலை காரணமாக இந்தியாவில் பல நிறுவனங்கள் கடன் சுமையால் தவிச்சிட்டு வருது. இதனால் அந்த நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வேலையிலிருந்து அதிரடியாக நீக்கிட்டு வராங்க. கடந்த சில மாதமாக ஆட்டோமொபைல் துறையில் கடுமையான வீழ்ச்சினே சொல்லலாம். இந்த துறையின் வீழ்ச்சி அதல பாதாளத்துக்கு போயிட்டதா அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. கடந்த 4 மாதத்தில் இந்த துறையில் மட்டும் சுமார் 340,000 பேர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் அதன் உற்பத்தியை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. ஒரு காலத்தில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்துட்டு வந்த துறையில் ஆட்டோமொபைல் துறையும் முக்கிய பங்கு வகிச்சது. இதனால் ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த துறை மூலமாக வேலை வாய்ப்பு கிடைச்சிது. சென்னையில் மட்டும் கார் பைக் தொழிற்சாலைன்னு இப்படி அடுக்கடுக்கான தொழிற்சாலைகளை நிறுவினாங்க. ஆனால் திடீர்னு ஏற்பட்ட பண மதிப்பிழப்பு காரணமாக அடுத்தடுத்து இந்த தொழிற்சாலைகள் கடுமையான சரிவை சந்திக்க தொடங்கிச்சு. அந்த வகையில் நிசா நிறுவனத்தோட லாபம் 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சதுன்னு ஆட்குறைப்பு நடவடிக்கையை கையில் எடுத்தாங்க. இதனால் கிட்டத்தட்ட 1000 கணக்கான பேர் வேலையில் இருந்து அதிரடியாக நீக்கினாங்க. அதே மாதிரி இப்போது இந்தியாவின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகியும் இந்த பொருளாதார மந்த நிலையால் உற்பத்தி பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து இந்த நிறுவனம் விற்பனை வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வந்தது. இதனால் தற்காலிக ஊழியர்களை வேலையிலிருந்து எடுத்து விட்டது அந்த நிறுவனம். இந்த வீழ்ச்சி காரணமாக ஆட்டோமொபைல் துறையை நம்பி இருக்கிற சிறு குறு நிறுவனங்கள் ஷோரூம்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வருது. அதேபோல் சென்னையில் இயங்கி வரும் அசோக் லைலாண்ட் நிறுவனமும் தற்காலிகமாக உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பொருளாதார வீழ்ச்சியானது ரியல் எஸ்டேட் துறையையும் விட்டு வைக்கலை. இந்த ரியல் எஸ்டேட் துறையும் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வருது. பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனமான மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட கடன் சுமையாலையும் விற்பனை வீழ்ச்சியாலையும் சுமார் 400 ஊழியர்களை அதிரடியாக நீக்கியிருக்கு. இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் என பெயர் மாற்றம் செஞ்ச லோதா குழுமத்துடைய கடன் சுமை 25,000 கோடிக்கும் மேலையும் தாண்டியுள்ளதா பிட்ச் ரேட்டிங் நிறுவனத்தைச் சேர்ந்த இந்தியா ரேட்டிங் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனால தான் அந்த நிறுவனமும் ஆட்குறைப்பு நடவடிக்கையை கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுது. இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் ஜூனியர் மற்றும் இடைநிலை ஊழியர்கள் தான் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ஒரு காலத்தில் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் கொடிக்கட்டி பறந்த இந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் தற்போது பொருளாதார மந்தநிலை பண மதிப்பிழப்பு காரணமாக தற்போது அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது என்று வல்லுநர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. நாம் 2020 நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையில் வருகின்ற ஆண்டிலாவது இந்த பொருளாதார நிலைமையெல்லாம் மாறி மீண்டும் இந்த துறைகள் வளர்ச்சியடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.